பர்பிள் நாட். உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. எந்த ஒரு துறையிலையும் அனுபவம் வாய்ந்தவங்களை பற்றி சொல்லும்போது பழந்தின்னு கொட்டை போட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தமிழ் சினிமாவில் பழந்தின்னு கொட்டை போட்ட ஒருவர் தான் நாம் இப்போ சந்திக்க போகிற சங்கிலி முருகன். அவரை பொறுத்த வரைக்கும் நடிகர்னு மட்டும் சொல்ல முடியாது. நடிகர், உதவி இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர் அப்படின்னு பல பரிமாணங்கள் அவருக்கு உண்டு. டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்காக நாம் சங்கிலி முருகனை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நாடகம்தான் உங்களுடைய மூலம் இல்லையா? முதல்ல யாருடைய நாடகக்குள்ள முதல்ல இருந்தீங்க நீங்கள்? பாலமுருகன் இடத்துல. ஓ, நான் நாடகத்தில் சேர்றதே பெரிய பாஸ்போர்ட் எடுத்த மாதிரி. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் என் வயசு எப்படின்னா, நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அப்படி சினிமாவுக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் சினி கூட அட்வர்டைஸ்மெண்ட். சின்ன பையனாகவும் இல்லை, பெரியாளாகவும் இல்லை. பாலமுருகன்னா அவரும் பெரிய நடிகருங்கிறது பலருக்கு தெரியாது. கதாசிரியராகவும் இதாக தான் பார்த்தாங்க. ஆமாம், அப்படியே கணேசனை மாதிரியே பேசுவார், நடிப்பார். ஓ, அது மட்டும் இல்லை, நீதி நிழல் நாடகம் ஒன்று வந்து சிவாஜிக்கு எழுதியிருந்தார். அதில் சிவாஜி டபுள் ரோல், ஒன்றில் வில்லேஜு, வில்லேஜ் இறந்தோடனே தங்கச்சி இங்கே வந்துடும், இங்கே வந்து அதே சிவாஜி ஃபாரின் ரிட்டனில் வருவார். இந்த பொண்ணு பார்த்து அண்ணன் அண்ணனா அப்படின்னு தெரியுமா, அண்ணன் முதல்ல பேசின டேலாக் பின்னாடி கேட்கும். அதை உள்ளே பேசுகிறார் பாலமுருகன், சிவாஜி நிற்க வச்சு சிவாஜி மாதிரியே சிவாஜிக்கு பேசுகிறார். அவர் ஃபங்க்ஷனோட பேச அந்த வாய்ப்பு பெருசு. இல்லை, அவ்வளோ பெரிய நல்ல நடிகராக இருந்தால் எப்படி நடிக்காமல் போன? இல்லை, அது மட்டும் இல்லை, அண்ணாவுக்கு பிடித்தமானவர் அவர். ஆமாம், சந்திரோதய நாடகத்தில் இவர் தான் ஹீரோ. அதில் ஓர நாடு அனார்களி, மனோரமா அனார்களி, இவர் சலீம். அதில் ஒரு தடவை அண்ணா டேப் பேசுவலி டேப் பண்ணிட்டு அரங்கநல் விட்டு டேப் பண்ணி டைலாக் பேசிட்டு, யார் பேசுறது தெரியுதா? சிவாஜி கணேசன், பாலமுருகன் அப்படின்னு இருக்கார் அண்ணா. அது மாதிரி அவர் நட உடை பாவனை பேச்சு நடிப்பு, நான் மெய் மருந்து இதில் நடிக்கணும், இவர் கூட நடிக்கணும் அப்படின்னு பல வருஷங்கள் ஆச்சு. அவனும் நாடகங்கள் நடித்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வர வர அவர் நடித்த வேஷத்தையே நான் நடித்தேன். அவர் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்தவுடனே உங்களுக்கு நாடக நடிகர்கள் யார் யார் அறிமுகமானாங்க இங்கே? இங்கே வந்து வீட்டில் வந்து ஃபோர்த் தான் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டேன். சென்னைக்கு போகணும் பிளான் பண்ணி என்ன போகணும் ரூபாய்த்திட்டு உடனே பிளான் பண்ணி நானும் இன்னும் மலவி முருகேசன் ஒருத்தர் பேசுகிறோம் போ, நானும் கூட வரே முருகன் திரும்பி பார்த்தேன். கருப்பாக ஒருத்தர் நின்றான், சோமநாதன் அவன் பேர். அந்த ஹோட்டலில் சர்வர் வேலை பார்ப்போம், சொந்தக்கார ஹோட்டல். நீ எதுக்கு இருக்கணும், சமைச்சு சமைச்சு போடுவே முருகன். அவன் தான் பின்னாடி சோமநாதன் ப்ரொடியூசர். ஓ, அவன் நான் தான் கூப்பிட்டு வந்தது, எங்களுக்கு சமைக்க வந்தான். அவங்க ப்ரமோஷன் லைஃப் வந்தது. நாங்கள் வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்தது. நாங்கள் வந்து இங்கே நீங்கள் சொல்கிறது இந்த காலேஜெல்லாம் வச்சு நடத்த. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சோமநாத் காலேஜ் சோமநாத் நடத்தின. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சோமநாதன் தான். என்ன சோமநாத் தான் கூப்பிடுவேன் நான் இங்கே பார்த்தது முருகா அப்படி கூப்பிடுவேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து பழக்கம் இல்லையா. அப்புறம் வரும்போது கல்யாணம் பெரிய இதாகிட்டார். அப்புறம் நானும் சினிமா நடிக்கும்போது அவர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார். நான் பெண்ணே நீ வாழ நடிச்சும்போது நான் பார்த்தேன். பார்த்துக்கும்போது நான் சொல்கிறேன், தியாகராஜன் சொல்கிறேன், நீ சொல்லணும் நான் பார்த்து பார்த்துருவேன் சோமன் பார்த்துருவோம் அப்படின்னு அப்படி வந்துருந்தோம். இங்கே வந்து இருந்தோடனே வீட்டில் ரூபாய்த்துட்டு வந்து காணான்னு தேடி வந்தான். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, கூப்பிட்டு வரமாட்டேன்னு. எஸ் எம் குமரேசன்ட்டோ படிச்சிட்டாங்க, அபிமன்யு எஸ் எம் குமரேசன். அபிமன்யு கதாநாயகன் அந்த குடம்பாக்கம் சுற்றி கேட் இருக்கான். எந்த வீடும் கிடையாது அங்கே, ஒரு வீடு அந்த பக்கம் அஞ்சாறு வீடு இருக்கும். அப்போ தான் முத்துராமணி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து குடி வரார். இன்னொரு கூட வீட்டில் கார்த்திக் சின்னமாக அங்கே தான் சடங்காகுது. பிஎஸ் ஞானம் கொஞ்சம் தள்ளி அஞ்சாவது வீடு. அங்கே எங்கே ஒரு பெரிய கூரை போட்டு காரை விடு, நல்லா டிசிப்ளினாக இருக்கும் கூரை விடுனாலும் அப்படி இருக்கும். அசோகன் வருவார். அப்போ தான் இது ரிலீஸ் ஆன நேரம். ஈவினிங் 6 மணிக்கு கர்ஷு போட்டுக்கிட்டு கைலி கட்டிக்கிட்டு ஒரு துண்டை போட்டு இவ்வளோ முடிய வச்சுருப்பார். யோ யோ, வேடன் கண்ணப்பா போகிறார் பார் பாரியா. சினிமா நடிகர் நான் ஓடி ஓடி பார்ப்பேன். ஆ, ஓடி பார்த்தேன். ஒரு நாள் பானுமதி கார்ந்து போச்சு. ஏ, பானுமதி பேர் வரட்டுன்னு நின்றுட்டு இருந்தோம். என்னன்னா அசோகனை தேடி வந்துச்சு. அசோகனை ஒரு படத்துக்கு ஹீரோவாக புக் பண்ணியிருந்துச்சு அப்போ அந்த அம்மா, மணமகன் தேவைன்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணிருச்சு. ஸோ சாரி சொல்கிறதுக்காக வீட்டுக்கே வந்துச்சு.
அதில் தான் பின்னாடி சிவாஜி கணேசன் நடிச்சார். அப்புறம் கணேசன் நடிச்சார். இப்போ முதல்ல அசோகன் அது படம். ஆமாம் அசோகன் அதுக்கு முன்னாடி எதிர்பாராதலேயே நடிச்சிருக்கிறாரு. பட் அவன் நல்லா இருப்பார் ஆள். ஆமாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கேன்சல் பண்ணதுனால என்ன நினச்சிடுவான்ட்டு அந்த அம்மா அது சாரி சொல்கிறதா வந்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க. திரும்ப வரட்டு முன்னதுக்காக நின்றுக்கிட்டே இருந்தேன் நான் பண்ணாரு. அந்த ரயில்வே கேட் ரொம்ப ஃபேமஸ். கரெக்ட் கரெக்ட். ரெண்டு கேட்டை அடைச்சிருவாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் மேக்கப்போட இருப்பான். அப்போ சின்ன கேட்டில் ட்ராவல் இருக்கணும் அந்த பக்கம் சுற்றி போவாங்க. அங்கேயும் பிற்பாடு தெரிஞ்சு போய் அங்கே எல்லா ஆர்டிஸ்டும் கிட்ட தான் போயாகணும். வேகமாக போதுன்னா சினிமாவுக்கு பண்ணி வண்டின்னு அர்த்தம். சினிமாவுக்கு பண்ணி வண்டி ஸ்டைலே தனியாக ரோட்டில் போகும்போது ஏன்னா அவன் அவசரம் பரபரப்பு ஸ்பீடு நேரத்துக்கு பூசலன்னு அவன் அப்படி இருக்கும். அப்படி இந்த ரோடு அத்தனை ஃப்ளோர் அத்தனை ஸ்டுடியோ இருந்தது எல்லாம் ரொம்ப சாதாரணமாக போய் இப்போ எந்த பக்கம் ஸ்டுடியோ இருக்குது எங்கே ஸ்டுடியோ இருக்குது தெரியலை. திடீர்னு ரோடெல்லாம் நடக்குது சினிமா பார்க்குறதுங்கிறது அப்போ அது ஷூட்டிங் பார்க்குறது ரொம்ப இதாக இருக்கும். பெரிய அதிசயமாக இருக்கும். கனவு பிரதேசம். ஆமாம் அது வந்து இப்போது கிராம கிராமத்து கிராமத்தில் என்ன ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க நீ வேலையை பாடுறா அதை எடுத்து நம்ம வேலையை பார்ப்போம்டா அப்படின்றாங்க இப்போ பார்த்தியா. ஏன்னா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வந்து போய் பார்க்குறான். சாதாரண ஆர்டிஸ்ட் உடனே ஒரு நாள் பார்த்துட்டு திரும்ப திரும்ப டேக் எடுக்க பேசுனதே பேசுகிறான்னா அவனுக்கு ஒரு ஸ்பீடு ஒரு ரோலாக கிடைக்கல. அவன் வேலையை போ நம்ம வேலையை பார்ப்போம்டா வாடா இதெல்லாம் காலையில் கேட்டிருக்கேன். சென்னைக்கு வந்தோடனே யார் யார் சந்திச்சிங்க இங்கே அதை சொல்லுங்கள். அது குமரேசன் வீட்டில் இருந்தேன். சரி அவன் வந்துட்டு அப்புறம் பக்த பிறகலாதா ரிஹர்சல் நடக்குது எஸ்பி முத்துராமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ப்போ. ஓ ஏவிஎம்ல 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 தான் சாப்பாடு கேன்டீன் ஜெமினியில் தான் கேன்டீன் வேறு எங்கேயுமே சாப்பாடு இது வாங்கினு கூட கிடையாது. வாங்கியில் டீ கடை இருக்கும் வடை கடை போடுவான் டீ காப்பி கொடுப்பான். சாப்பாடுங்கிறது இங்கே தான். ஆமாம் ஜெமினி சூப்பர். ஆனால் அப்புறம் 59 வந்து ஜீன்ஸ் ஜீன்ஸ் சிட்டி ரோட்டு ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அங்கே தங்கி இருக்கும்போது ஜெமினி இப்போ அந்த உள்ளே போய் பழகும். இங்கே எங்கள் மாமா இருந்தார் எம்எம் முத்துன்னு ஏவிஎம்ல அவர் சொல்லி கூட்டி உள்ளே போவார். ஆனால் இப்போ இந்த பக்கத்து பரவாயில்ல அடிக்கடி பக்திக்கான பாட்டு பார்ப்பேன் ரோஜாரமணி ரிஹர்சல் நிறைய எடுத்தான். அந்த குழந்தை இப்போ படம் பார்த்தீங்கன்னா அது பாடுற மாதிரியே இருக்கும். சுஷ்ரா தான் பாடியிருக்கு. அவ்வளோ அங்கே பின்னாடி கூரை செட்டு ஒன்று போட்டிருக்கோம். பாட்டு சத்தங்க என்னென்ன பக்த பரவாயில்ல ரிஹர்சல் நடக்குது பாரு அது முத்து ஸ்டுடியோவும் இதுக்குள்ளே வரணுமே நம்ம இதில் நடிக்கணுமே அப்படின்னு அவ்வளவு இதாக இருந்தது. அப்புறம் பாலமுருகன் அப்படியே சினிமாவில் வந்து கதாசிரியர் ஆக்டர் ஃபேவரட் ஆக்டர். அப்போ எங்களுக்கு ஒரே நுழைவாயில் அவர் தான் வருட்டேன் கரெக்ட் பிடிச்சிட்டான். அவன் டெய்லி வீட்டில் இருப்பேன் அங்கே இருப்பான். செல்வராஜ் அப்புறம் தான் வர்றாரு பாலமுருகன் அசிஸ்டண்ட்டா ஆர் செல்வராஜ் அதுக்கப்புறம் தான் வர்றாரு. நான் பார்த்தேன் யார் என்ன மதுரை சங்கரையா அண்ணன் பையன் அப்படி ஆழ்வார் புறமா இப்படி என்ன பெருசாக எழுதிய அகலவா சின்ன பெருசாக எழுதுற அப்படிமா அது அங்கெல்லாம் அப்படி அப்போ சங்கமிச்சது. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நான் எங்க நடிக்க முடியாது போல தெரியுது ஒன்றும் விட மாட்டேங்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா டைரக்டர் ஆகலாம் சேர்த்து விடுங்க தேவர் பிளீஸ் தான். வாகினி நாகி ரெட்டியாக இருக்கார் ஏவிஎம் இருந்தாலும் தேவர் பிளீஸ் தான் ஃபேமஸாக பேசப்படும் அந்த காலத்தில். தேவர் நிறைய படம் எடுத்தது படம் எடுத்த முடியல பாப்புலர் படம் அது எம்ஜிஆர் வச்சு அவர் பண்ணுவார். தேவர் பிளீஸ் தேவர் பிளீஸ் ஒரு பெரிய இதாக பேசுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அங்கே சேர்த்து விடுங்க நல்ல வேலை கிடைத்தேன். நீ என் தேவர் அவர் ரெண்டு சண்டையை போட்டுக்கு வம்பு அவர் தடாகடன்னு பேசுவார் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டு அவர் மகனே நீ வாழ்கை எம் கிருஷ்ணா கிட்ட சேர்த்து விட்டார். அருமையான டைரக்டர். அந்த கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டி தியாகராஜன் ப்ரொடியூசர். ஆமாம் வீட்டி தியாகராஜன் அவரும் வீட்டிதார தான் அசிஸ்டண்டாக இருந்தவர் பாணியில் கண்டர். ஆமாம் அது ஒரு நட சொன்னார் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் தான்யா நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்து அவர் சொல்லுவார். அவர் எம் கிருஷ்ணாயர் ஒரு கோல்டன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் 67 சீன் ஒரு ஃப்ளோருக்குள்ளேயே அந்த கதை வந்து அப்படி எல்லாரும் நான் விசிட் பண்ணார். சின்னபத்தா ஸ்பாட்டுக்கு வந்தார் வந்து பார்த்தார். அப்போ வந்து எல்லா அந்த கதை அமைப்பு அப்படி உள்ளே போர்ட்டிகோ ஹாலு மாடி கிச்சனு பூஜை ரூமு எல்லாம் அதில் போட்டிருக்கோம். அப்படி சீனே வரும். லட்சுமிக்கு ரெண்டாவது படம் ஆனால் முதல் படம்னு சொல்லணும் ஜீவான் சொல்லுவாங்க இது முதல் படம். ரெண்டாவது ஹீரோயினாக விஜயகுமார் என்ட்ரிங்க டபுள் ரோல் ஜெய் சார் இதில் தான் ஜெய்சங்கர் ஜோடியாக நடித்தாங்க. ஆமாம் லட்சுமி ஜெய்சங்கர் டபுள் ரோல் அதில் அவர் டயலாக் ஆக்சிடண்டாக சேர்ந்து டயலாக் அஸ்டண்ட்டு ரெண்டே பேர் நானும் மணின்னு ஒருத்தர் ரெண்டே அஸ்டண்ட்டுங்க காலில் மீங்கி போவோம். நாங்கள் பொசிஷன் கொடுத்து ரெடினா தான் போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும். இப்போ கூப்பிடா ரெடினா கூப்பிடுவான் முதல்ல கொடுப்போம் நிறுத்தாத இல்லை எல்லாம் ரெடி பண்ணிட்டு லைட் செட்டப் எல்லாம் ஆயிடுச்சு ஜென்ரல் லைட் பண்ணிடுவாங்க. அப்போலாம் வெரி ஃபாஸ்ட் ஒரு 7:10 கால் சீட்டு 11 மணிக்கு லைட்டு 9-10 மணிக்கு முடியும். போனால் ஃபாட்டு ஷார்ட் வச்சு அதுக்கு என்ன லைட்டு உண்டோ அது பண்ணோம். ரெண்டாவது நம்ம டைரக்டர் ஃபார்முலா ஃபுல் சீனை எல்லாருக்கும் படிச்சிடணும். அஞ்சலி தேவி மேஜர் சுந்தரராஜன் அது நடித்தது
லட்சுமி, நாகேஷு, அசன் லட்சுமி எல்லாருக்கும் அன்றைக்கி சீனை வந்து முதல்ல படிச்சிடணும், ஃபுல் சீன் படிச்சிடணும். ஷார்ட் பிரிப்பார், இதில் அதிகமான ஷார்ட் எது வருதோ அது வைப்பார். அப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு முழு சீன் கன்ஃபியூஸ் இருக்காது. அவர் என்ன பேசினார், இவர் எங்கே, நான் எங்கேருந்து வந்தேன், இப்போ என்ன பேசுனேன்னு கேள்வி கேட்க முடியாது. நீ ஊட்டியிலேருந்து புறட்டேன் சார், மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு நுழையும் போது அம்மா அப்படி இருக்குது சார், சத்தம் போடுறீங்க நீங்கள், அப்போ வேலைக்காரி வருது, அப்போ அவங்க வர்றான், இதெல்லாம் எது நீங்களாம் கவனிக்கலையா, ஏன் அம்மா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஓ ஒன்பது இது முன்னே பின்ன எடுக்கலாம் ஷார்ட். இது இப்போ நான் நடிக்க போகும்போது இப்படி இருக்காது, சில இடங்களில் சில இடங்கள் இருக்கும், கரெக்ட். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணால் வரவங்களுக்கு வரும் கரெக்டாக. அப்புறம் டேக் ஒன் டேக் ஒன்று போகிறது சகஜம். இது ஒரு அனுபவம். இதெல்லாம் உரமாகுதுன்றது எனக்கு பின்னாடி தான் தெரியும். இந்த உரம்தான் படம் எடுக்கும்போது உதவுது, திரைக்கதை கதை சொல்லும்போது உதவுது, நாடகத்தில் நடித்தது நடிப்புக்கு உதவுது. கஷ்டமாக இருந்தால் கூட எளிதாக தெரியும். வேறு என்னென்ன படம் நீங்கள் உதவி டேரக்டராக ஒர்க் பண்ணீங்க? ஒரே படம் தான் அந்த ஒரு படம். ஆமாம் ஆமாம், பண்ணிட்டு நாங்கள் முக்காயத்தில் நாங்கள் நாடகத்துக்கு உடுமலைப்பேட்டையில் நாடகம் ஜெய்சங்கர் தலைமை முருகா இல்லை வார்த்தை கொஞ்சம் நின்றுட்டார். ஒரே அவங்க காணான்னு தேடுறாங்க, என்ன நீங்கள் மேடம் ரொம்ப நேரம் பேசுகிறார், அங்கே ஹாஸ்டன் டேரக்டர் கலாக நீங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க, டேரக்டர் ஆகலாம் எவ்வளோ சொன்னேன், பார்த்து திடீர் நாங்கள் ஆளை காணாது விட்டு வந்துட்டா, நீ நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு பேசினேன். அதனால தான் பின்னாடி சாரு முருகனே ஒரு முருகரே முருகரேன்னு கூப்பிடுவார். ரொம்ப அன்பு வச்சுருந்தேன் ஜெய்சங்கர். ஆமாம், ரொம்ப அன்பு. ஏன்னா நான் படிப்படியாக கஷ்டப்பட்டு வந்தது தெரியும் அவருக்கு. நீ ஒரு அசண்டாக பார்த்து நாடகத்தில் நடிக்கிற பார்த்து, அப்புறம் ஒரு நாடகத்து தலைமைக்கு கூப்பிட்டு போனேன், நான் கம்பெனி வச்சுருந்தேன் திருமூரன் ஸ்டேஜ்னு, அசோன்னு அவர் ரெண்டு பேரும் வந்தாங்க தியாகதுர்கம் வடார்கழுது, சரியான வசம் ரெண்டு பேருக்கு ரொம்ப தியேட்டருக்கு சைடில் கூடலாம் பிச்சுட்டாங்க, அழையாக எந்திரிக்குது, அசோகம் சத்தம் போட்டா நீ அப்படியே உட்காந்தா தான் நான் இப்போ வேணால் காரில் இப்போ போயிடுவோம், உட்காந்து முண்டி வராதீங்கன்னு தெரியல உட்காந்து அப்படி. அதுக்கப்புறம் அடித்த சினிமாவில் வந்து அவரோட நடிக்க ஆரம்பித்தேன். அதனால் எங்கூர் பாடுகள் சொந்த படம் எடுக்கும்போது சாரை போய் கெஸ்ட்டோடு வந்துருக்கணும், வர்றேன் முருகரே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் நீ படம் எடுக்கிற நீ இன்னும் பார்த்து பா, ரொம்ப ரொம்ப அவ்வளோ பேசினார், ஒன்றும் வாங்கிட மாட்டேன்ட்டார், எதுவும் நான் ஃப்ரீனா தான் வருவேன். நான் வந்து கெஸ்ட்வல் ஒரு ஃபைட்டு, அவன் அந்த ராம குழந்தை பிறந்த நான் ராமராஜன் அப்பனா அவன் குழந்தை பிறந்தனும் அவன் வளர்ந்தான் ராமராஜன், ஒரு முக்கிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்காக சாரை கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் அதை மறக்க முடியல. அப்போ பழகினது அங்கங்கே அங்கங்கே எல்லாம் அது அது அதுவே பேசுகிறப்பா நாடகத்துக்கு தலைமையாக வந்திருந்தார். பிற்பாடு நடிக்க வரும்போது அந்த பையங்களே நாடகமில் சாப்பிட சொன்னேன், சாப்பிட்டார், சாப்பிட்டு பூஜை நம்ம காமிச்சேன், இப்படி கும்பிட்டவர் தான் அப்படி பாங்கப்பட சாமி வரிசையாக இருக்கும், இப்படி நாடக முடியல இவ்வளோ படம் வச்சு சாமி கும்பிட்றாரு நீ தான் கூடுறா அவன் இங்கே வந்து கேட்டார், வீட்டில் சாட்சிக்கு கூப்பிட்டு புக் பண்ணார். அப்போ கேட்டார் அந்த பையங்கள் அந்த காமெடி இருந்தான், அவன் எப்படி இருக்கான் சீனிவாசன், அவன் எப்படி இருக்கான் வாசு, எல்லாம் கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், என்ன 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 ஒரு அண்ணே உங்களை பார்த்தது உள்ள உட்காந்து நான் சாப்பிட்றது பிஎஸ்சி வர பணம் ஸ்க்ரீனில் பார்த்து மிரண்டிருக்கேன், உங்கள் மாதிரி சிரிக்கணும் நடிக்கணும்னு இந்த ஸ்டைல்லாம் நினச்சிப்போம், அதெல்லாம் இப்போ என்ன அவரோட சாப்பிட்றேன் வீட்டில் ஒரு படத்தை நடிக்கிறேன், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேன், நானே இதே பெரிய பாக்கியம், இல்லை முருகன் இல்லை முருகன் நம்ம குழந்தை அவர் படத்தை அப்படி இருக்காரு நேரம் பேசுங்க குழந்தை ரொம்ப தங்கமான மனுஷன், அவரோட உயர்வான உணவு பெரிய உயர்வான குணத்துக்கு ஒரு ஒரே உதாரணம் எங்கு மராட்டான் நெஞ்சிலை துணி வந்தால் படம், அது அவர் படம் தான், அது நான் தான் இல்லைன்னா அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், நான் நடிச்சிட்டு இப்படி வந்தாக்கன்னா அவர் காணும் நான் என்ன அப்படின்னா ஷூட்டிங் நடக்கும் நிற்பார் தூரத்தில் இருட்டில் நிற்பார், ரொம்ப தூரத்தில் போய் நிற்காது, சிகரெட்டு குடிக்கிறது யாரும் தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சு போய் குடிக்கிறார். புரொடியூசரு சீனியர் வயசானவர் குடித்தா கூட ஆந்த அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, படத்தில் முரட்டு சுவாமா பார்ப்போம் நம்ம அவருக்கு எவ்வளோ மென்மையான குணமா தெரியாம அந்த மரத்துக்கு புனர்பின்னு அரிசியில் குடிக்கிறார். நான் பார்த்தேன் இவ்வளோ ரொம்ப நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் பி.எஸ். வீரப்பா வந்து நினைவு கூர்ந்தே ஆகணும். அவருடைய சொந்த வாழ்க்கைக்கும் நடிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம். நடிப்புங்கிறத அவரும் பண்பட்டு ரொம்ப இப்போ பார்க்குறோம் பழைய படங்கள் மருதநாட்டு இளவரசிலாம் ஒரு ஃபாதர் கேரக்டர் தான், அப்படியே வந்து வந்து அதுக்கப்புறம் என்ன டயலாக்கு என்ன டெலிவரி எம்ஜிஆர் சிவாஜி இவ்வளோ நடித்து மிரட்டினார். உங்களுக்கு ஊருக்குலேருந்து வரும்போது சினிமாவில் எப்படியாவது நடிகனா என்ன தான் வந்தீங்க? ஆமாம் ஆமாம், சந்தேகமே கிடையாது சின்ன பிள்ளை, ஆனால் கான்ஃபிடென்ட் ரொம்ப இருந்துச்சு சார், எப்படி ஜெயிச்சிருவோம் சினிமாவில் வந்துடும் இல்லை சினிமா வந்து நான் எனக்கு இப்போ நினச்சா கூட பின்னோக்கி நினச்சிப்பா எவ்வளோ தைரியம் கூட ஆகும், ஏன்னா இங்கே வந்தால் ஒன்றுமே தெரியல, கண்ணை கட்டி காட்டு விட்டோம், எம்ஜிஆர் சுடியும் உள்ளே நுழைய விட மாட்டாங்க, கூட நடிக்கிறதுனால நான் ஷார்ட் வரும்போது தான் உள்ளே போகணும், கணேசனை ஷூட்டிங் பார்க்கலாம் கப்பல் ஓடித்தோம்னா நான் பார்த்தேன், அவங்க எப்படா நடிக்க யாரை கேட்குறது எங்கள் ஒரே வழி பாலமுட்டா வழி இல்லை,
அப்புறம் அங்கே எங்கேயும் போய் இங்கே எங்கேயும் போகணும் பண்ணிட்டு போவோம் போயிட்டு இருப்போம் காலம் டைம் பாஸ் ஆகும். ஆனால் விடாப்புடி 16 வயசில் ஆரம்பித்தது. ஆனால் 19 வயசில் ஒரு சின்ன அந்த ஆரஸ்கோப்பு ஜாதகம் பார்க்குறதுல ஒரு கான்ஃபிடன்ஸ். அவர் முக்கியமான விஜயவேல்னு பேர். அவருக்கு என்ன சிறப்புனா அவர் கரெக்டாக சொன்னதில் மனோரமாவுக்கு மனோரமா ஊரை வெக்கேட் பண்ணி போகலான்னு எல்லாம் புறப்பட்டு ரெடி ஆக போகுது. எங்கள் சென்னையிலேருந்து ஊர் சென்னையில் ஆமாம் வேணாடன்னு நடத்திக்கிட்டு அவன் எஸ்ஆர் பண்ணு தேனாம்பேட்டில் இருக்காங்க. நான் தேனாம்பேட்டில் இருக்கேன். அப்போ என்ன ஒரு விஜயவேல் வந்து தங்கவேல் அவங்க ஐயாதிரி ராமா ரசிட்டு மாதிரி காமெடியில் சீரியல் அவர் ஜாதகம் நல்லா பார்ப்பார். அவர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க. ஆமாம் ஜாதகம் வேறு பரணி அண்ணன் ஒன்று வாங்கி போட்டு ஒரு வாரம் இருமா ஒரு வாரம் கழிச்சு ஒரு போகும்போது என்னென்ன தடுத்தலாம் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் ஒரு வாரம் இருமா இவ்வளோ நாள் அத்தனை வருஷம் ஒரு வாரம் இருமா ஒர்க் பண்ண வைப்போம் கரெக்டாக வந்து மாலை இட்டு உங்கள் புக்காது விஜய் வேலை காடு மாதிரி அந்த மாவுக்கு என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க. ஏன்னா ஜாதக குறிப்பு ஜாதகம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த கணக்கு தப்பாக இருந்தால் என்ன பண்ணால் தப்பாக தான் வரும். கவுண்டர் மணி கடைசி வரைக்கும் விடலையே ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு சொன்னார் இதெல்லாம் நடந்தவுடனே வழி பிடிச்சிக்கிட்டாரு. நான் ஒரு நாடகம் நடத்துவார் இந்த ஐந்தாண்டத்துக்கு நாடகம் நானும் பீலி சிவம்லாம் நடிப்பேன் நடிப்போம் ஒரு ஒரு நாடகத்துக்கு நான் ஹீரோ போடுவேன் நடத்து வில்லன் போடுவேன். அவருக்கு என்னமோ என் மேலே முருகனை அப்போல்லாம் நாடகம் நடத்தி டைரக்டரில் கூப்பிட்டு காமிச்சு சினிமாவுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப பேர் வந்திருக்காங்க. நிறையா உதாரணம் சொல்லலாம். ஒரு நாடகம் போட்டு ராமராவ் ஒரு பாப்புலர் காமெடியனாக இருக்கார் அவருக்கு ராமராவ் காமெடியன் போட்டு இவனை போட்டு இந்த கதவசன் நாடகம் வாணிமாரை புக் பண்ணுவோம் வாணிமார் புக் பண்ணிட்டார் பண்ணி கொடுத்துட்டு ஜாதகம் எங்கேன்னாரு என்ன கீழே போட்டீங்க என்ன ஓயானி 40 வயசில் தான் ஏன் வருவேன் எனக்கு 19 வயசு இது சொல்லும்போது சொல்கிறாரு 20 வருஷம் கழிச்சு தான் வருவேன்ட்டு என்னண்ணே ஆமாம் ஆமாம் நீ பேசாமல் நாடகம் கிட்ட நடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு நாடகம் அந்த தியேட்டர் அட்வான்ஸ்லாம் திருப்பி வாங்கிட்டார். இந்த ப்ரோக்ராம் வேணான்ட்டார் கேன்சல் பண்ணிட்டார். எப்படி இருந்திருக்கோம் ஆனால் ஒரு எதிர்காலம் சொல்கிறாரு 40 நம்புகிறேன் நான் 20 வருஷம் பரவாயில்ல வருவோம் அதான் லேட் என்ட்ரி நான் அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னார் கரெக்டாக சிபாரிசு வரும்போது எங்கள் பாக்யராஜ் எனக்கு என்ன எனக்கு என்னை கூட்டி ராஜா உங்கள் பாரதிராஜர் சண்டை போட்டேன் நான் நிற்கிறேன் சிவபுராஜர் ரீரெக்கார்டிங் விட்டுட்டு ராஜா காரில் ஏறினார் என்னையா நேரம் அந்த தனாமடிக்கு போகிறோம் மாடிக்கு போகிறோம் உள்ளே போயிட்டு அங்கே பாரதிராஜாட்டா கே பேசுகிறாரு நடிக்கிறாரா எந்த வருஷம் அவர் சீனியர் அவர் வச்சு நான் இப்படி என்ன பேசும் எதுனாலும் நடிக்கிறேங்கிற நீ சொல்றேன்னா அவர் சீனியர் சீனியர் சொல்லிட்டே இருக்க நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேர் நான் கொஞ்சம் எந்திரிச்சு இப்படி மெதுவாக வெளியே வந்துட்டேன் வெளியே ராஜேந்திரன் கே கே சந்திரன் என்ன வச்ச காப்பி கூட குடிக்கல அப்புறம் வந்து கேஆர்ஜி வந்துட்டார் ராஜா என்ன ரீரெக்கார்டு போட்டு வந்து சேப்பரா ரீரெக்கார்டு அப்படின்னு நிற்குது வந்தேன் உங்களுக்கு வேஷம் கொடுக்கணும் ஆமாக்கா கூப்பிட்டு வந்தார் அவர் அதெல்லாம் மறக்க முடியாது ரொம்ப ஆத்மாத்மா அதனால பெண் நடித்த உடனே நான் தயாரிப்பாளரும் போது பதறிட்டார் ராஜா இன்னும் சினிமா எடுக்கிறீங்க திடீர்னு இன்னும் திடீர்னு என்ன எனக்கு பயமாக இருக்கணும் படுத்தணும் அட்வான்ஸ் அதெல்லாம் ஒன்று வாங்க கல்கண்டியது பணம்லாம் என்கிட்ட நீ படுத்த முடியுங்க போங்க போங்க படுத்த முடியுங்க போங்க ஒன்றும் வாங்க மாட்டேன் ரெண்டு படத்துக்கு வாங்க மாட்டேன்ட்டு அப்படியா ஆமாம் பைசா வேணும் என்ன பணம்லாம் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா முதன் முதலாக வந்தது இங்கே நம்ம நாங்கள் மீட் பண்ணது அப்போ இருந்து உங்களுக்கு எப்போ இளையராஜா ஆக்சுவலாக வந்து நான் வந்து சென்னையில் இந்த ஒரு இப்போ சொல்லிட்டார் 19 வயசில் வேறு நாடகத்தை நடிப்பேன் அப்புறம் கொஞ்சம் மேஜராக நாடகம் நான் திருமண ஸ்டேஜ் நாடகக்குழு ஒன்று வச்சுட்டு நடந்தேன் நாடகம் நடத்தினோம்னா ஒரு பிரபல நடிகர் இருந்தால் தான் இந்த எக்ஸிபிஷனில் கான்டாக்ட் கொடுப்பாங்க ஓஐகே தேவரை போய் கேட்டேன் சரி நடிக்கிறேன் தம்பி முருகா நடிக்கிறேன்ட்டார் அவர் வருஷம் நாடகம் திருச்சி எக்ஸிபிஷனுக்கு மதுரைக்காரங்க நடத்துகிறாங்க போய் கான்டாக்ட் வாங்கிட்டு ரெண்டு நாடகம் திருச்சி எக்ஸிபிஷனுக்கு வாங்கிட்டு ஒரு 4 மணி இருக்கும் வந்து சேரில் அட்வான்ஸ் போய் உட்காரேன் ரெண்டு பேரும் நின்னாங்க யார் என்ன வரதா பாவரது வரதாஜ் தம்பி அவன் வரதான்னு தெரியும் நீ யார் நான் ஒரு தம்பி பாஸ்கர் தம்பி ராஜா அப்படியா என்ன ஒரு ஹார்மோனியம் தவளா நீ நாடகம் நீ நாடகம் நடத்தினு உனக்கு யார் கரெக்டாக சொன்ன இப்போ தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு உட்காடுறேன் பெரிய பொருத்தங்க அது மணி அடித்த மாதிரி நான் வந்து சேரில் அப்படி உட்காறேன் ரெண்டு பேரும் என்ட்ரு ஆகிறாங்க பாஸ்கர் இளையராஜா அட்வான்ஸு கொண்டு வாங்கியிருக்கேன் அட்வான்ஸ் அங்கே கரெக்டாக ஆள் வருது இப்போ எப்போ வந்து இப்போ தான் வரணும் நேரம் இங்கே தான் வரும் இங்கே தான் வர்றோம் வேறு எங்கேயும் போகலாம் அவங்களும் எங்கேயுமே போகலாம் முதல்ல சென்னைக்கு வந்து இறங்கி டேரக்டா நேரம் பெட்டிக்கிட்டியோடு வந்தேன் சூப்பர் எனக்கு மலைச்சிட்டேன் அண்ணே நான் நாடகம் நடத்தினேன் கரெக்டாக நீ எப்படி எனக்கு என்னென்னா நான் அட்வான்ஸ் வாங்க முதல் நாளோ மறுநாள் வந்தால் கூட வேற மாதிரி தெரியும்
அந்த செகண்ட்ல சிங்க் ஆகுது. அதெல்லாம் பிராப்தமான கதை. பின்னாடி அவங்க நமக்கு உறவு போறாங்க, கடவுள் கொண்டாந்து ஒவ்வொருத்தனையா சந்திக்க வைக்கிறாருன்றது நான் மறக்க முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, நீ ஹார்மோனியம் தமிழ் வாசிக்க தெரியுமானு கேள்வி கேட்டு டாக்ஸியை போக கொடுத்து, கீழே ஏகே சுந்தர் இருந்தார் மதுரக்காரவங்க, வரதராஜன் ரொம்ப வேண்டியதாகும் பிரதர், அதனால் நம்ம பார்ட்டிக்கு போடலாம், கான்டாக்ட் வாங்கினோம்னு நம்ம நடத்திச்சலாம். ஆனால் சரியாக வாசிப்பாங்க, கமலாட்டை டெஸ்ட் பண்ணோம்னு ராயப்பட்டிக்கு கமலாட்டை கூட்டி போகிறோம். மிருதமும் கையில் வச்சுருக்காங்க, ரொம்ப பெட்டிலாம் இருக்குது. அடுவோம் எங்கள் வேண்டியவங்க என்ன எப்படி வாசிப்பாங்கன்னு பாருமான்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன். அவசிச்சுட்டு கமலா கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்துச்சு, நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா வாங்கினேன். அவங்க பூரா கதையும் சொல்லிட்டாங்க கமலாட்டு, யாருமே கிடையாது. நான் இப்போ தான் அந்த அவரை பார்த்தேன், அடுத்தவங்களை பார்த்தோம், எங்கே எங்கேயும் கிடையாது, வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. இது வாசிச்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. வந்துட்டான் அப்பா அந்த அம்மா சொல்லி வச்சுக்கோம்னே, என் வீடு கூட இல்லை அவங்க தங்குறதுக்கு. நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், இன்னும் பூசலை குடும்பத்தில், அந்த வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன். அவங்க தான் இருக்கிற இடம் கொடுத்தவங்க வீடு, ஓ கமலா தான் கொடுத்தது, இருக்க சொல்கிறேன் நான். அவனும் சரி சரி வாசிக்கணும்னா ரைட் ரைட் அப்படின்ட்டு அவன் பாஸ்கர் பின்னாடி சொல்லுவார், நான் ரெக்கார்டிங் இங்கே காத்திருக்கி வந்திருக்கும் போது எங்களை டெஸ்ட் வச்ச ஒரே இல்லை அண்ணன் தாயா, எங்களையே டெஸ்ட் எடுத்தவர் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியாதுல்ல, அவரை தெரியும், வரதராஜன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் இவங்க வந்து நியூ டைப்பாக நோட்ஸ் போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு கம்பெனியால் இருக்குது, அதனால் ஒன்று தேவர் வந்து மதுரை பையங்களை வைக்க போறியா, ஆமாம் அந்த பழைய பாட்டு கம்பெனி சொல்லி கொடுத்தா போதுன்னு என்ன நினைக்க, அது எப்படி வாசிப்பாங்க அவங்க, அதெல்லாம் வாசிப்பாங்க. இல்லை இல்லை உனக்கு தெரியாது, நீ இல்லை இல்லை அண்ணே சுப்பிரமணியம் கூப்பிட்டு சொல்லி. அப்போ மெட்ராஸில் எல்லா நாடகம் தான் பெரிய இம்பார்ட், சிவாஜி பார்ட்டிக்கு சுப்பிரமணியனாச்சு தான் ஹார்மோனியம், கணேசன் பார்ட்டிக்கு ஹார்மோனியஸ்னால் பெரிய ஆள். ஆமாம், அவரை கூட்டு வந்து இந்த கம்பெனி படம் சொல்லி கொடுத்துருவோம். சீமான் பட்ட செல்வங்களும் பின்னாடி படமான கதை, அது நாடகம் ஆடும். விருதுநர் எக்ஸிபிஷனில் ரெண்டு நாடகம் கான்டாக்ட் வாங்கியிருக்கேன், வகை தேவர் தேங்காய் சீனிவாசன் தான் நடிப்பாங்க, வகை சாமி மட்டும் எங்கள் மணிகனிலாம் நாங்கள் குரூப் மணி எப்போ ரெகுலராக எல்லாம் நடத்தினே இருப்பார். கவுண்டமணி, ஆமாம் மணிலாம் இருப்பார், கவுண்டமணி அப்போலேருந்தே அவங்க கூட, ஆமாம் அப்போ அவங்க தான் தேனாமணிக்கு வந்துட்டார்ல அவர், வந்ததுக்கப்புறம் அந்த நாடக குரூப்பை ஜாயின் பண்ணிருந்தார். அப்போ நாங்கள் சேர்ந்துருப்போம் எல்லாருக்கும். அப்போது ராஜா சொல்லுவார், மணியை பார்த்து பேராசை அழுதுகிட்டே தான் காமெடி இப்படி பண்ணுறாரு, அவங்களுக்கு நாடகத்தில் நடிக்கிறது சினிமா நடிக்கிறது வேறு இல்லை, நாடகத்தில் சீரியஸ் ரோல் பண்ணுவார். ஆமாம், ஹெவி சீரியஸ் ரோல், மாசட்டமனம்னு ஒரு நாடகம், பாலமுரு நாடகம், ஊம பெண்ணுக்கு அப்பா கவுண்டரு. ஆமாம் ஆமாம், பிரமாணம் அவன் எல்லாம் கேரக்டர் பிரமாணம் பண்ணுவாருங்க. காமெடி புதுசுங்க, நானும் காமெடி அதிசயமாக பார்க்குறேன். அது இந்த டிஎஸ்பி நாடகம் கடமை நடிப்பாங்க, அதில் தான் ஆதிமூலம் பிள்ளை சுப்பிரமணியம் இது சுருளி அவனு போட்டானா காலாட்சேபம் முடிய 15 நிமிஷம் சீன் முடியவே, அப்படி சீனை மேடையிலே போ தாறுமாறாக பேசி அவன் சுருளி அதிகமாக பேசுவான், மணி அதிகமாக பேசுவான், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ராஜா ரசிப்பாப்பில் அதான் சொன்னார், இப்போ படத்தில் தான் இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ரொம்ப பேத்தா செலவுப்படுவாரே அடையாது. இந்த மாதிரி விருதுநராஜ் போனோம், அப்போ சுப்பிரமணியன்ஸ் கூப்பிட்டு அந்த பாட்டை சொல்லி கொடுத்தணும், சொல்லி கொடுத்தா கேட்டுட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சுப்பிரமணியன்ஸு ராஜா பாஸ் நாங்கள் ஒரு பாட்டு போட்டிருக்கோம் கேளுங்க எங்கள் டியூன்னு பாஸ் காமிச்சாங்க. அவன் முடித்த உடனே அவர் சொன்னார், ஓகேத்துட்டு இதானே லேட்டஸ்ட்டு ஒரு சுரத்தை எடுத்துகிட்டு போகிறது, அசோக் குமார் பிரதர் கிஷோர் பாடுறார், அவர் தான் பாட முடியும், ஒன்று பிசுக் போட்டு பாடுவாட்டீங்களா, யாரும் பாட முடியாது. ஒரு சுரத்தை எடுத்துகிட்டு மியூசிக் போடுறாங்க, ஒரு டியூனு அது பத்திராளியெல்லாம் அது பின்னாடி அந்த டியூன் அந்த மாதிரி வந்துச்சு. நான் கேட்பேன், நம்ம நாடக பாட்டு பேர் கேட்க முடியாது சிரிச்சுக்கிறாரு, இவங்க இவர் நோட்ஸ் தானே. ஆனால் அவர் ரொம்ப பூசினேன், இது பையங்க ரொம்ப கிட்டிக்காரங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் தேர்ட்டு. ஆ சரி நம்ம பையங்க நல்லா இருந்தால் சர்த்தா அப்படின்றார். அப்போ விருதுநர் நாடகத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் அப்போவே என்ன பண்ணுவார், வயலின் தண்டை அந்த தாஸ் இன்ஸ்டியூட்டில் போய் இதில் சேர்ந்தார், மயிலாப்பூரில் தன்ராஜ், தன்ராஜ் தன்ராஜில் போய் இங்கிலீஷ் நோட்ஸ் தான் முதல்ல டிப்ளமோ வாங்கிட்டார். ஆமாம், கர்நாடிக் அப்புறம் தான் கற்றுக்கிட்டார். கரெக்ட், என்கிட்ட மறு வருஷமே நான் டிப்ளமோ எப்படி வாங்கினேன், நான் எழுதி பரிசு எழுதுனேன் டிப்ளமோ வாங்கிட்டேன் அப்படியானோம். அப்படி இங்கிலீஷ் நோட்ஸு அதுலேருந்து அப்புறம் கர்நாடிக்கு ஒரு நாளாக ரெக்கார்டிங் போது சான்ஸ்கிரிட்டில் பாடிக்கிட்டு இருக்காரு, கடுமையான மொழியே சான்ஸ்கிரிட்டு தான், அதை நம்மால் பாடுறாரு முடிஞ்சு வந்தேன். இது எப்படி தம்பி சான்ஸ்கிரிட்டு எப்போ கற்றுக்கிட்டேன்னு கேட்டேன், அதான் வந்துருச்சு அப்படின்னா அப்படியா நல்லா அக்ஷர சுத்தமாக பாடுவாங்க சான்ஸ்கிரிட். அதுதான் அதில் உச்சரிப்பு வந்து அதுதான் சமஸ்கிருதம், சாதாரண தமிழே நல்ல தமிழ் உச்சரிக்கிறது கஷ்டம், சமஸ்கிருதம் ரொம்ப கஷ்டம், கஷ்டமானது. நான் ரொம்ப தெளிவாக உச்சரிப்பேன். இல்லை அவருடைய கடவுளுடைய அருள் ரடாஷம் அது ரொம்ப வந்து இதெல்லாம் இவங்களையெல்லாம் சந்தித்தது சினிமாவில் பின்னாடி நம்ம வளரப்போகிறோம், நடிகராக போகிறோம், படம் எடுக்க போகிறோம். அப்போ இவங்கெல்லாம் உறவ போகிறாங்க, மழை பெய்யும் உங்களுக்கு கொடை பிடிக்க போகிறாங்க, கொடை கொடுத்து உறவ போகிறாங்கங்கிறது இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியலை. அது பின்னாடி வரையில்
ரொம்ப ரொம்ப நல்ல தர்மமாக இருந்தது. கவுண்டமணி அப்போ உங்களுக்கு தெரியும்னா பாக்கியராஜ் கூட அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆமாங்க, பாக்கியராஜ் என்னங்க, அதான் குளிக்கும்போது குழாயில் குழாயில் இல்லையே, அவர் சீனியர் தான் சுந்தரராஜன் அவர் நின்று இருப்பான். நான் காலையில் ஆர் சுந்தரராஜன் அவர் ஆர் சுந்தரன் ஆர் சுந்தரன் அங்கே வந்து அந்த கதை தான் முதல் படமே பயணங்கள் முடியும். அது வந்து அந்த எங்கள் 90 கதை தான், அந்த பேசலாம் தங்கி இருக்கிறது எல்லாரும் அதை பேஸ் பண்ணி தான் அப்போ அடித்தார். அவங்க ஊர்க்காரங்க இல்லை, அவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் நடிப்பாங்களாம். அவங்க சுந்தரராஜனும் மணியெல்லாம் பாக்கியராஜெல்லாம் அப்போ பேசிக்கிறாங்க. அதனால் அங்கே இருந்தாங்க. குளிக்கும்போது நான் சீனியர் இங்கே உள்ளதுலேயே கொஞ்சம் வயசு மூத்தவன் நான். அவங்க பொறும்பு பொதும்பு எங்கள் ஊர் பொதும்பு முருகன் தான் பேர் இருக்கும். பொதும்பு முருகன் பொதும்பு முருகன் வரும். அதனால் அந்த பொதுமுருகன் வந்து இருந்தார். அப்போ ராஜா ஃபேமஸ் ஆக்டர், இங்கே தான் நடந்துச்சு. அவர் இருந்தார் இருந்தார் நாடகம் நடத்துவார். ஆனால் அந்த நான் வயசு மூத்தவனால என்கிட்ட ரொம்ப குளோஸ் ஆகல. மணியும் அவர் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், கவுண்டமணியும் பாக்கியராஜ் ரொம்ப. அதான் ஒரு எலுமிச்ச சாரம் பக்கத்து உடுப்பியில் துர்க்கால வாங்கி சரிபாதையாக பிரித்து ஒரே இடையில உட்காந்து சாப்பிட்றது நான் பார்த்துருக்கேன். என்ன டிஃபனா காலம் டிஃபனா சாப்பிட சாப்பிட்டு போடு நான் போயிட்டு இருப்பேன். அதனால் அவரை பின்னாடி வரணுன்றது கிடைக்க போகிறேன் இல்லை. ரொம்ப பாக்கியராஜ் ரொம்ப ஆர்வம். ஆமாம், அந்த படத்தில் அவர் வரத்துக்கு ரொம்ப பெரிய காரணம் வருது. ஆமாம், அது அதான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லக்கூடாது பப்ளிக்கில். அந்த மாதிரி அவ்வளோ உதவி பண்ணவர். அதே மாதிரியே எனக்கு சொல்லுவார், எனக்கு ரெண்டு சந்தர்ப்பங்கள் மிஸ் ஆச்சு. அப்போ சொல்லுவார், நான் டைரக்டர் ஆனால் உங்களுக்கு செய்வேன்னே. பொதுவாக இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போதே பாக்கியராஜ் வாழ்க அப்படின்னு சொல்லித்தான் நான் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பேட்டி எடுக்கிறதுக்கே என்னை ப்ராப்பர் ஆகிக்கணும் காரணம் பாக்கியராஜ். அவர் முதல் படம் சூர்யாஸ்தமன் நான் நடிக்கிறேன்னு உங்களுக்காக கதை பண்ணியிருக்கேன். அடுத்த படம் இல்லை இல்லை, நான் முதல் படத்துலேயே ஓடுற ரயிலில் முதல்ல ஏறி இருந்தேன். அப்புறம் ட்ரெயினில் இடம்பெல்லாம் போய் நீங்கள் தயவு பண்ணி தயவு பண்ணேன்னு ரொம்ப வம்பு பண்ணி தான் அந்த ஜவுளி கடைக்காரன் நான் நடித்தேன். ஆனால் அவர் உங்களை நடிக்க வைக்கிறதுல விருப்பம் இல்லை அவர் சொல்ல சொன்னார். இது வேண்டாம், ஏன்னா முதல் படத்தில் பூஸ்ட் ஆயிடணும்னு பிளான் பண்ணியிருந்தார். அதனால் ஜட்ஜ்மெண்ட் கதையெல்லாம் கரெக்டாக இருக்கும் சொல்லி வச்சு அடிச்ச மாதிரி. ஆமாம் சொன்னார், அடுத்த படம் உங்களுக்கு உங்களுக்குன்னு கதை அது அப்படின்னு. இல்லை நான் வேணாம் வேணாம் தம்பி, நான் இதுலேயும் இருக்கேன், நான் ஓடுற ரயிலில் வரேன் அப்படியே அடுத்ததும் நடிச்சுக்கிறேன்னு. சரி நடிச்சுதான் சொல்லலாம். அதுவும் சைலண்ட் வில்லனில் ஒரு அருமையான டயலாக், நல்ல பேர் அவருக்கு. அதுக்கு அடுத்து ஒரே சொன்னார், இதில் ஃபைட் வருது கம்பு சண்டை செய்யணும் கற்றுக்கணும், நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு தான் மாடக்குளம் அழகசாமி எம்ஜிஆர் வாத்தியார். அவர் மதுரைக்காரன்னு அவரை தேடி போனேன். 25 ரூபா தலைவாக வச்சு நான் என்ன ஊர் இப்படி இப்படின்னு சிரிச்சார். அவர் சார் இந்த இதுதான் சின்னது, நீங்கள் சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல நாளுன்னு ரைட்டு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட போகும்போது என்னென்னா கம்பு இப்படி பிடிச்சிட்டு கம்பு தட்டும்போது அப்படின்பார். அது எம்ஜிஆர் ஸ்டைல், அது சிரிப்பேன். என்ன சிரிக்கிறேன்னு, இந்த எம்ஜிஆர் மாதிரி நான் தானே சொல்லிக் கொடுப்பேன், நீ அவர் எம்ஜிஆர் மாதிரி, நீ எம்ஜிஆர் படத்தை பார்த்து நீ போய் நீ நேரில் பார்க்குற. 1900 இவர் அவர் குரூப் ட்ரெஸ் போட்டு வீட்டில் பெரிய படம் இருக்கும், ஒரே மாதிரி இருப்பான். இவர் கருப்பு, ஆனால் உருவம் உயரம் எல்லாம் ரொம்ப மென்மையாக சொல்லிப்பார். அது உபகரணமாக நான் உருகை யோசியாக தெலுங்கில் பண்ணும்போது அவர் தான் மாஸ்டர். ஓ, அந்த படம் தெலுங்கு நீங்களே பண்ணி? ஆமாம், தெலுங்கு நான் பண்ணேன். அது நம்ம பெரிய முருகனை சங்கிலி முருகனாக்கின படம் தானே. பெரிய பேர் இன்னைக்கு வரைக்கும் நான் வேணான்னு பத்திரிகையில் தடுத்து பார்த்தேன். முதல் 8 வருது சங்கிலி முருகன், 4 8 எடுத்து கேட்கல. முத நாள் பேர் அதுவே உங்கள் ராசியான பேர் உங்களுக்கு தெரியாது அப்போ? அவன் தெரியாது, அதாவது இல்லை எங்கள் சாமி பேர் எங்கள் ஊரில். அது பெரிய ஹிஸ்ட்ரி, அது வந்து பிராப்தம், அமையுது அமையுது. இல்லைன்னா அதுக்கு பேர், அந்த கேரக்டருக்கு பேர். அதுவும் பெரிய கதை, செட்டி நாக்கின் தான் வச்சுருந்தார் முதல்ல பாக்கியராஜ். ஆமாம், நான் 2-3 தடவை கேட்டேன், செட்டி நாக்கின்னு 2-3 ஜாதி பேர் ஆக்கிட்டு. அண்ணன் அப்படி ஒருத்தன் இருந்தான்ண்ணே எங்கள் ஊரில், எங்கள் நான் என் பள்ளிக்கூடத்துக்கு அவன் தானே என் கூட்டி போவான், எங்கள் அம்மா அவன் கூட்டி போகணும்னு சொல்லுவோம், அவன் தான் கூட்டி போவானே. அதனால் அவன் பேர் வச்சுருக்கானு சார் கூட்டிட்டேன். இவன் வந்தால் ஃபஸ்ட்டு அவன் சொந்த படம். ஆமாம் தெரியுமா, சொந்த படத்தில் அவருக்கு இல்லாமல் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த கேரக்டர். அதனால தான் சொந்த படங்கிறத நான் சொல்கிறது தனக்கு முக்கியம். ஆ, ஒரு பெரிய அவர் ஊமை, நான் தான் பேசுகிற கேரக்டர். அவன் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாச்சு, டீ கடையில் நான் வர்ற சீனு. அவன் புறப்படுற இடத்துல பேசுகிறாங்க, அவர் அவர் ஃபார்முலாஸ் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நிறையா சொல்லும். அன்னன்னைக்கு கதை பேசி ஒரு மாதம் பேசி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் புறப்படும் போது இன்றைக்கி என்ன சீன் எடுக்கிறோம், இந்த சீன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா, அதில் எதாவது ஐடியா இருக்கா, புறப்படும்போது ஒரு 5 லேசாக எல்லா ஸ்டாண்டர்டையும் கேட்குறது. அதே மாதிரி அன்னைக்கு கேட்டிருக்காரு பாருங்க. இந்த சங்கு நெடு இந்த செட்டி நாக்கிங்கிற பேர் நெடுலாக. ஆமாம், அவர் தான் சொல்லிட்டே இருப்பார். என்ன பேர் சொல்லலாம் சொல்லு, காத்தான்னு கோகுலக்ஷ்மி அவர் கூட இருந்தார், அவர் சொல்லியிருக்கார். அப்புறம் கோவிந்தராஜ் சங்கிலி, இது நல்ல பவராக இருக்குது எழுதிக்க வந்துட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் இமாக போட்டு ரெடியாக இருக்கேன், நான் ஃபஸ்ட் எடுத்து டீ கடையில் டேரக்ட் சொல்பா சீக்கிரம் நான் அவர் சொந்த படம் பார்த்து என்ன என்ன பேச்சு அப்படின்னு கோவிந்த கிளாப் எடுத்துருவாங்க. ஆனால் சங்கிலி வந்திருக்கேன்டா, யாருண்ணா என்னடா என்ன சங்கி உங்கள் டேரக்டர், உங்கள் பேர் சங்கிலி நல்லா இருக்கானே, நான் தானே சொன்னேன்
இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பயங்கரது நாங்கள் இதை பே அண்ணே நல்லா இருக்கு சார் சங்கிலின்னு நல்ல பேர் நல்லா இருக்குல்ல அப்போ பேசுங்க பேசுங்க ரெடி வா வா சொன்னாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னாரு சார் எங்கள் சாமி பேர் சார் அப்புறம் பேசலாண்ணே இப்போ டயலாக் பேசி எடுத்துருவோம் அது அப்புறம் பேசிட்டு இருப்போம் ரெடி பொசிஷன் கொடுப்பான் ரெடி சார்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார் சங்கிலி வந்திருக்கேன் அப்படின்னு பேசுவேன் அப்போ போய் சொன்னேன் எங்கள் ஊரில் கள்ளங்காவோ தலகாவோன் இருக்கும் அதில் சங்கிலி வகைறானாங்க அந்த பேர் எனக்கு 40 வயசில் வந்துடுச்சு சங்கிலின்னு அருமையான கேரக்டருங்க நல்ல சாமி பேருங்க என்ன சார் நல்லா இருக்கணும்ண்ணே நினைக்கிறேன் அப்படின்னு அந்த படம் உருவாச்சு அந்த பேர் பதிவாச்சு அது இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிற மாதிரி இப்போ சில பேர் அப்புறம் ஷூட்டிங் நடக்கும் ராமநாதங்கமில் சங்கல்பூர் கூப்பிட்ற சங்கிலி அப்படி அப்படி தெரியும் பாருங்கள் அவர் என்கே இந்த சங்கிலி இப்படி நேரம் வாங்கல அப்படி என்ன ஏ சங்கில் முருகனா சங்கிலி தான் எங்களுக்கு வேற இருக்கு நீ பேசுகிற வேலையை பாரு அப்படிமா சங்கிலினே கூப்பிட்ற ஆளாங்க அப்போனா பாக்யராஜ் எந்த காலத்துலேயும் எந்த நிமிஷத்துலேயும் நம்ம நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்காரு சினிமாவில் நடிக்கிறத பொறுத்த வரைக்கும் நடிக்கிறதுன்றது முதல்ல ஆசையாக இருந்தால் கூட அடுத்த படம் எப்படியாவது எம்ஜிஆரோட ஒரு படத்தை நடிக்கணும் எப்படியாவது சிவாஜியோட ஒரு படத்தை நடிக்கணுன்றது எல்லாருடைய ஆசையாக இருக்கும் சிவாஜியோட உங்களுக்கு முதன் முதல்ல எப்போ வாய்ப்பு கிடைச்சி நடிக்க கருடா சௌக்கியமான முதல்ல முதல் ஷார்ட்டே அவருக்கு மாலை போடுற மாதிரி சிவாஜி சார் ஆமாம் கல்பனா ஹவுஸில் ஷூட்டிங்கு மாலை போட்டு நாங்கள் குடும்பத்துக்கு வர்றாரு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு வரையர் கொடுக்குற மாதிரி சீன்னு காலுக்கு பூஜை எல்லாம் கால் கழுதுமா பூஜைலாம் பாத பூஜையெல்லாம் பண்ணுது பா என் வீட்டில் விட இப்படி நடக்கிறடா இங்கே இப்படி நடக்குது அப்புறம் உங்களுக்குள்ள சின்ன ஒரு இது இருந்தது ஒரு சார் முன்னாடி நான் நாடக நடிகனாக இருக்கும்போது நான் பேசினதான் அவங்க இருக்கார் இடையில ஒரு மத்தியானம் ஆச்சு யாருன்னு கேட்டிருக்கிற மாதிரினாரு சேருவார் இப்போ அந்த மதுரை காங்கிரஸ் பெருமூரெலாம் இருக்காங்க இப்போ பரவக்காரங்க ஒவ்வொரு ஊர் செய்திக்காரவங்கெல்லாம் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் அவங்களுக்கு சொந்தக்கார் அவர் கூப்பிட்டுவாங்க உங்களை கூப்பிட்டுவான்னா அர்ஸ்டண்ட் கூப்பிட்டு வந்து உட்காரு நினைக்கிறேன் நான் உட்காருன்றே நிற்கிறேன் உட்காரு நான் எங்கே பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது நாடகம் முன்னாடி நான் ரொம்ப சின்ன சின்ன நீங்கள் சீனியர்னா ரொம்ப சின்னது எங்கே பார்த்துருக்கேன் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி நினைவு வந்துட்டார் நான் வந்து அன்றைக்கில் அவருக்கு நினைவு கொண்டேன் ஆஹா நினைப்பேன் ரொம்ப பேசினவராச்சே நீ அப்போ ஆமாம் இல்லைண்ணே அது வந்துண்ணே என்ன பேசுனீங்க நீ அப்படி வர அப்படி வந்து அங்கே தேனாமட்ட நடிகர் பூரா வந்திருக்காங்க அன்றைக்கி நடிக்க சேலம் கணேசன் எல்லாம் நளினி எல்லாம் தென்னாம்பட்டை கொடுப்பெல்லாம் நடிக்க வந்திருக்காங்க எல்லோரும் நாடக நடிகரை பற்றி பேசும்போது இவர் வந்து நடிகர் சங்க தலைவர் சேரட்டி வந்து மேஜர் சுந்தரராஜனா நாடகத்துக்கு தடமுறாங்கிறதுக்காக நான் காலை இந்த கருப்பு பேரெல்லாம் போனேன் அவங்க ரெண்டு தூரம் நின்றுக்கிட்டாங்க நான் வரல நீ போய் பேசு அவர்கிட்ட அப்படின்னு நான் போய் பேசினேன் திடீர்னு ஒன்று சொன்னார் திடீர்னு கோபப்பட்டார் நான் சத்தம் போட்டேன் நான் அதை வந்து நினைவு வச்சுட்டு அப்புறம் பொதுக்குழுவெல்லாம் கேட்டாங்க அது வந்து அவர் இதாச்சு அதை வச்சு அதை நினைவு பண்ணி கொண்டா எங்கேயோ பார்த்துருக்கேனே நானும் சொல்லக்கூடாது பேசாம ஆமாம் அப்படியே யோசிக்கிறாரு இல்லை நான் இங்கேயோ பார்த்து கேட்டு நான் சொல்லக்கூட எனக்கு தெரியும் நான் முழுகிட்டே இருக்கேன் இல்லை அப்படின்னு புரிச்சிட்டார் ரொம்ப பேசின ஆளாச்சு நீங்க அப்படின்னு அப்புறம் எல்லாம் வந்து நாடகம் நடத்தான இவர் நாடகம் கரெக்டாக நடத்துவார் நாடகத்தில் மழையில் பூஜை போட்டு தான் பெரியடிச்சு அப்புறம் நடனம் நடத்துவார் அவ்வளோ பரிசுந்தான் அப்புறம் அப்படி பழகானா தேவர் மகன்ல ரொம்ப நல்லா ரொம்ப மனம் விட்டு பேசி ரொம்ப நான் பழகும் ரொம்ப ஞாபகசக்தி அதீதியான ஞாபகசக்தி அவருக்கு அவ்வளோ வயசாகும்போது அந்த ஞாபகசக்தி இறைவன் கொடுத்துருந்தான் அது அவர் சாகர சீனில் எல்லோரும் அழுதுட்டு முடிச்சு சார் கட் சொன்னே டக்குன்னு வந்துருச்சார் என்னடா அண்ணன் செத்து போவான் அழுதியா நீ நினைத்தான் கேட்டார் ஏன்னு எல்லோரும் ஓ சத்தம் தானே கேட்குது நான் படுத்திருக்கேன் எல்லாரும் அழுகிறாய் நீ ஓன் சத்தம் எனக்கு கேக்குது என்னென்ன எல்லாரும் தான் சத்தம் போடல ஓன் சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு மறக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப அப்போ நல்லா எனக்கு ஒரு இன்னும் இங்கே இருந்து பார்த்தோம் இமயத்தை வந்து பக்கத்தில் இருக்குது இவ்வளோ பெரிய எனக்கு ஒன்று ஒன்றா பேச பேச கேட்டுகிட்டே இருப்பேன் குழந்தை மாதிரி பேசுவார் எம்ஜிஆரோட எந்த படத்தில் அப்படின்னு நினச்சிங்க 2 மணிக்கு வந்தார் எம்ஜிஆர் ரூம் மேக்கப் ரூம் 4 மணிக்கு வெளியே வந்தார் சாரதா சூரியில் ஃப்ளோர் நடந்தால் வரணும் நடந்து வர்றாரு சார் நரசிம்ம பல்லவன் அவர் அழகாக இருந்திருப்பான சந்தேகம் சார் சாகர் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கலைஞர் தான் கூப்பிட போனேன் கூப்பிட்டு அவர்கிட்டே பேசினேன் நீங்கள் வரணுன்னு படம் புழா கொள்ளணும் ஸ்டாலினை விட்டு போவோம் அவர் ஒருத்தர் தான் சம்பளம் அந்த படத்தை நடித்த யாருமே சம்பளம் அப்படியே சத்யராஜ் கவுண்டமணி செந்தில் குணசக்கரவர்த்தி யாரும் காசு வாங்கல சுறா படத்தை நல்லா அதுவும் நல்ல படம் தான் இப்போ வர்ற படத்துக்கு சுறா எவ்வளோ நல்ல படம் விஜய் வந்து நடிப்பே மூச்சு
அப்படி இருக்கிறவங்க முடியாது இந்த மாதிரி ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.